அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது திமுக மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் மதனா தலைமையில் போலீஸ் கமிஷனரிடம் புகார். திராவிட முன்னேற்றக் கழக திருச்சி மத்திய மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் மதனா தலைமையில் இன்று காலை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமனிடம் புகார் மனு ஒன்று அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, திருச்சி மத்திய மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் காவல் ஆணையர் அவர்கள்ட்ட ஒரு புகார் மனு அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். என்னன்னு கேட்டா, திராவிட கொடியேந்தி கொள்கை பாதையில் வீர நடை போடும் திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி படைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டிலே ஒரு பெண் என்றும் பாராமல் மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டு துளி கூட மனசாட்சி இல்லாமல் கோமாளி போல் வேடமிட்டு மாறு வேடமிட்ட ஒரு வழிபோக்கர் மாதிரி யாருன்னே தெரியாது ஒரு பாடகர் ஐந்து முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கலைஞரின் மகன், உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மரத்துகளுடைய பாதுகாவலராக விளங்கி வருகின்ற மனிதநேயமிக்க பெண்ணின காவலரான இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வருடைய தங்கை அவரை போய் இழிவாக பேசியிருக்கின்றார்கள் மதுரை மாநாட்டிலே. ஒரு மாறுவேடமிட்ட ஒரு தேர்ட் பர்சன், அத ஒரு அரசியல்வாதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெருசு என்று கூறிக்கொண்டு முதல் வரிசையில் உட்கார்ந்து கைத்தட்டி ரசித்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு கேவலமாக அருவறுப்பாக இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டு மகளிர் நாங்கெல்லாம் கொதித்து போயிருக்கிறோம். மிகுந்த மன உளைச்சலை தருகிறது. அவர்களுக்கே அப்படி என்றால் எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? இன்றைக்கு வெறும் வார்த்தையாக இதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பேரே நான் சொல்ல விரும்பல, எவ்வளவோ வார்த்தைகள் தான் பிற்காலத்திலே மிகப்பெரிய வன்முறைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை ரசித்து கைத்தட்டி சிரித்த அவரை மட்டும் கைது செய்தால் போதாது. இந்த வார்த்தைகளுக்கு இடம் அளித்து கைத்தட்டி சிரித்த எடப்பாடியார் பழனிசாமி மீதும் அவருடைய சகாக்கள் மீதும் தக்க நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதற்காக மகளிர் அணி மகளிர் தொண்டரணிகள் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து இனி எந்த மகளிரை யார் பேசினாலும் எங்களுடைய விஷயம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். என் பேர் மதனா, திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர்.